ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஏஜிபிரிஷபின் சார்பாக உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த ஆல்டர் வர்ஷிப்பில் கூட உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். ஒரு சில நிமிஷங்கள் நம்மளுடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எந்த இடங்களில் இருந்தாலும் சரி, எந்த வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, சங்கீதக்காரர் சொல்வது போல வாருங்கள் இணைந்து நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அப்படி இருக்க இடங்களில் கொஞ்சம் கண்களை மூடி அப்பா நன்றி ஆண்டவர், ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் வருகிற தேவனாக இருக்கு ஆண்டவரே. நாங்கள் எந்த இடங்களில் இருந்தாலும் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறதே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் வரும்பொழுது அப்பா நிறைவு குறைவுகள் எல்லாம் கற்று நீர் நிறைவாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது அப்பா சொல்லணும் என்றே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. வனம் தினம் வயல்வெளியாகுமே, பாலானதும் பயிர் நிலமாகுமே. வனம் தினம் வயல்வெளியாகுமே, பாலானதும் பயிர் நிலமாகுமே. நீ வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, இப்போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே இப்போதுமே ஆவியானவரே. அப்படி இருக்க இடங்களை கேட்மாண்டவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. பார்க்கிறோம், நீர் வருகிற இடங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஒரு அசைவை உண்டுபடுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வருகிற இடங்கள் எல்லாம் சூழ்நிலைகளை தலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கீங்க. நீர் வருகிற இடங்கள் எல்லாம் வெறுமைகளை அப்பா நிறைவாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. நீர் வருகிற இடங்கள் எல்லாம் இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறுகிறது, குறைவுகள் எல்லாம் நிறைவாகிறது ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே ஆண்டவரை ஸ்தோத்திரம். எங்கெங்கெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள், ஆவிக்குரிய குறைவுகள், அன்றைய ஃபினான்சியலான குறைவுகள், என்னென்ன இடங்களில் குறைவுகள் காணப்படுவதோ கர்த்தரே அதை நிறைவாய் மாற்றும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே.
வாக்குரைத்த தேவன், நீர் உண்மை உள்ளவரே, நிறைவேற்றும் வரைக்கும் நீ எங்களோடு இருந்து நீ வழிநடத்த நீ உண்மை உள்ளவராயிருந்ததாக கை நன்றி. கத்திருந்த 6 மாதங்களை கத்திரி நடத்தினீர். இந்த 7வது மாதத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் பிரசனத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். கத்திரி ஆண்டவரே நடத்தும்படியாக இந்த 7வது மாதத்தில் நாங்கள் ஆரம்ப நாட்களிலே அப்படி அற்புதங்களை காணும்படியாக கத்திர கிருபை செய்யும்படியாக நாங்கள் சுமிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். ஆராதனை வேலை முழுவதும் எங்களை ஆளுகை செய்யும். ஆண்டவரே பணி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிடங்கள்ல என்ன சூழ்நிலை மத்தியில போயிட்டு இருந்தாலும், என்ன காரியங்கள் மத்தியில நீ போயிட்டு இருந்தாலும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த ஒரே நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமே அவரால் கூடாத காரியம் நம்ம விசுவாசத்தால் மேலும் சொல்லுது. நம் விசுவாசத்தால் அவருடைய மகிமையை அவருடைய கிரியைகளை காணும்படியாக நமக்குள்ளாக விசுவாசம். ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புகிறேன். ஆரம்பிக்க போவதாக இந்த 6 மாதம் நம்ம நடத்தி வந்திருக்காரு. எவ்வளவோ சூழ்நிலை வழியா நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த 7வது மாதத்துல சில நேரங்கள்ல அவிசுவாச நிலைமைகள் நமக்குள்ளாக இருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்றது அவிசுவாசம் சந்தேகப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாது. அவிசுவாசப்படுகிறதுனால அவருடைய கிரியைகளை பார்க்க முடியாது என்று பார்க்கிறோம். 7வது மாதத்துக்குள்ள நம்ம நுழையும் போதே ஒரு வகையான அவிசுவாசம் விரக்தி மத்தியில இதை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம் தான் உற்சாகப்படுத்த விரும்புறேன். விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். அதுவரையும் ஆகும். எங்கள் வாழ்க்கையில உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிக்கை செய்து அதுதான் இப்போ பாடலாம் பாட போகிறோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். ஆமே செய்து முடிப்பவனீரே, ஐயா நீரே. எனக்கு துளித்ததை நிறைவேற்றி முடிப்பவன் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவனீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாது, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை,
மலாகாத காரியம் ஒன்றும் மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவர் நீர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவன் நிற வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றும், மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சுந்தரை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏத்தே வானத்தின் வாசு, ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசு. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீத்தே. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயந்திரே, ஆதி பூமியின் துளை போலும் சந்ததி பெறுவும் என்று வாக்குரைத்தீரே.
மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாய்ந்திரே ஆதி பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்திரே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே ஏகத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையும் என்னை காப்பாற்றுவீ செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையும் என்னை காப்பாற்றுவீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே ஏல்பத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல்பத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மனுஷனா இருக்கும் போது சில நேரங்கள் அப்படி தோணும் அத்த நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்னானது ஏழாவது மாதத்துக்குள்ள வந்துட்டோமே ஆறு மாதங்கள் முடிஞ்சுட்டது இந்த இதில் செஞ்சிருவேன்னு சொன்னாரே அப்படின்னு பல நேரங்கள் நமக்கு ஒரு சில கவலைகளோ இயக்கங்களோ இந்த வாழ்க்கையில வருது அதுவும் குறிப்பாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரியான சில எண்ணங்கள் அதிக நேரத்தில் வருவாங்க எப்போ ஆண்டவர் செய்வாங்க எப்போ என் வாழ்க்கையில் பிரார்த்தனை செய்வாங்க எப்போ என் வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ன சொல்லுது அவர் குறித்த நேரத்துக்கு அப்பாயிண்டட் டைம் தான் ஒரு மனுஷங்களை பார்க்கும்போது ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்குவோம் அந்த டைம்ல தான் அவங்க போய் மீட் பண்ண முடியும் உலக வழக்கத்தில் அந்த உலகத்தின் காரியங்களில் எவ்வளோ பெரிய மனுஷங்களை பார்க்கும்போது அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போவோம் டாக்டர் ஆகட்டும் ஸோ அதே போல் ஆண்டு சொல்ற அப்பாயிண்டட் டைம் வெயிட் ஃபார் மை அப்பாயிண்டட் டைம் அந்த நேரம் ஒரு வரைக்கும் ஆண்டு வெயிட் பண்ணுவோம் அந்த நேரத்துக்கு பின்பதாக வேதம் சொல்றது அவர் தீவிரமாக நம்முடைய ஜனங்களுக்காக அவர் தீவிரமாக இறங்கி வந்து செயல்களை செய்யறதே காரணங்களை செய்யறதே காரணம் அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் அந்த அப்பாயிண்டட் டைம் வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டும் என்று ஆண்டு நம்முடைய பழைய பாட்டில் பார்க்கும் எல்லா தெய்வ மனுஷர்களும் ஆண்டவருக்கு காத்திருந்தார்கள் என்று பார்ப்போம் ஆபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனமோ அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படிக்காக ஆபிரகாம் தேவனுக்காக காத்திருந்தார் யோசேப்பு அவர் ஆண்டருக்காக காத்திருந்தார் நாட்கள் வரைக்கும் காத்திருந்தார் நெடுநாட்கள் ஆனது ஆனாலும் இருந்தாலும் வேதம் சொல்வது அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் யாக்கோபுடைய வாழ்க்கையாளன்றும் யோசேப்புடைய வாழ்க்கையாளன்றும் ஆண்டவர் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார்
மனிதன் அல்ல, உயிரிழக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அல்ல, அவர் தெய்வமா இருக்கிறார். சகல அன்ன சுராசுரங்களுக்கு அடைந்த அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வமா இருக்கிறார். சகல காரியங்களும் அதிகாரம் உள்ள தெய்வனாக இருக்கிறார். அந்த நேரம் வரும் பொழுது அவர் தம்முடைய ஜனங்களுக்காக தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்திருத்து நமக்காக கிரியை செய்ய தேவனாக இந்த நேரத்தில் கூட அதே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்க காரியங்கள் தடைபடாது. யோபு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசிங்க, எந்த பிசாசாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்க திட்டங்களை தடை செய்ய முடியாது. எந்த சூழ்ச்சிகளும் வாழ்க்கையில வைத்திருக்கிறதான சித்தங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிறதான திட்டங்கள், அவர் வைத்திருக்கிறதான தீர்மானங்கள் எதுவும் தடைபடாது. எந்த மனுஷங்களாலும் உங்களுக்கு இன்று வைத்திருக்கிறதான உயர்வுகளை தடை செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. கர்த்தர் ஒருவரை உயர்த்தணும் என்று நினைத்தால் எந்த மனுஷனாலும் எந்த சூழ்நிலையாலும் தடைபட முடியாது. அது ஏற்ற காலங்களில் கர்த்தர் அவர்களை உயர்ந்த கண்மலையிலே நிறுத்த பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் கூட ஒரு விஷயமாக அதே விசுவாசத்தோடு மனசுல நிறைய குழப்பங்களோடு, நிறைய கவலைகளோடு, வேதனைகளோடு, அழுகைகளோடு, என்ன ஆண்டவரே என்று ஒரு கேள்வியோடு இருந்தீங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நீ சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் எங்களை நீ கைவிடுகிற தேவனே நீ அல்ல. ஆண்டவரே எங்களை கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் சொல்லியிருக்கிற அந்த உலகத்தின் முடிவு பாருங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா மனசுல அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் எங்களோடு இருக்கீங்க, ஆண்டவரே எங்களோடு இருக்கீங்க, என்னோடு இருக்கீங்க. ஆண்டவரே நான் ஆறுகள் வழியாய் கடந்து போகும்போது நீங்க என்னோடு இருக்கீங்க, நான் தீகள் வழியாய் கடந்து போகும்போது, வனாந்திரங்கள் வழியாய் கடந்து போகும்போது நீங்க எங்களோடு இருக்கீங்க, பள்ளத்தாக்கின் வழியாய் நான் போகும்போது நீங்க எங்களோடு இருக்கீங்க. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் எங்க கரங்களை பிடித்திருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்லுவோம், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். ஏ இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், எந்த இடத்திலும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய. இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஆகும் எல்லாமாகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்,
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை தருங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு பிரச்சனை, ஏன் ஆண்டவர் என் குடும்பத்தில் மாத்திரம் நடந்து கொண்டே இருக்கிறது, சில நேரங்களில் அவங்க மனசுக்குள்ள எண்ணங்கள் வரலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம் உற்சாகப்படுத்தும்படியாக, ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் அதை நம்ம உடைக்க வேண்டும் என்று சொல்லி, நம்ம வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்று அல்ல, நம்மளை உருவாக்க வேண்டும் என்று, இன்னும் அதிகமாய் அவருக்காக உருவாக்கப்பட வேண்டும் என்று. சில நேரங்கள் அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில வருது என்றாலே அது கர்த்தர் அனுமதித்திருக்கார் என்று ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அவரை அவருடைய நாலேஜ் இல்லாம, அவருடைய அறிவு இல்லாம, அவருக்கு அந்த காரியங்கள் அறியாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில வருவதே இல்லை. அவர் சில காரியங்களை அனுமதிக்கிறது மூலியமா தான் நம்ம வாழ்க்கையில வருது. அது நம்ம உடைக்குவதற்கல்ல, அது நம்மளுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கல்ல, நம்மளை உருவாக்குவதற்கு மாத்திரமே நமக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார். அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவங்க சோதிக்கப்படுவதற்கு, நமக்கு பலன் இல்லாதபடிக்கு அவர் நமக்கு சோதனை கொடுப்பதில்லை, அது தாங்குவதற்கான பலனை கத்தை நமக்கு தருகிறார், அதுக்கான தப்பி செல்கிற வழிகளை கத்தை நமக்கு தருகிறார். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, எப்பொழுதுமே ஒரு காரியங்களை புரிஞ்சுக்கோ, அவர் எப்பொழுதுமே நம்மளோடு இருக்கார், நம்முடைய கரங்களை எடுத்திருக்கிறார், நம்ம வழி நடத்துவதன்படியாக அவர் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கார். ஒரு அப்பாவை போல எப்படி தங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடிச்சு கொள்றாங்களோ, எப்பொழுதுமே அவங்க விடாதபடிக்கு எப்பொழுதும் இருக்க பற்றி கொள்ளும். சில நேரங்களில் இந்த உலகத்தின் அப்பாக்கள் நம்முடைய கரங்களை விட்டுருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் அப்பா நம்ம எப்போதுமே நம்முடைய கரங்களை விடாதபடிக்கு இருக்க பற்றி கொள்ளப்படாது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். நம்மை தகப்பனாய் தோழி மீது சுமந்து வருகிற ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. எங்கள் வேதனைகள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றையும் இம்மட்டும் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்திரே. ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து, எங்களை ஆதரித்து, எங்களை அரவணைத்து, எங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாம் தந்தருளி கர்த்தரங்களை நடத்தி வருகிறீரே. அந்த அற்புத வாய்ப்புக்காக, கிருபைக்காக, நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம், எத்தனையோ காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குரியதை, எங்களுக்கு கர்த்தரின் வாக்குத்தத்தம் பண்ணினதை அன்றை செய்து வருகிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பல காரியங்களை செய்திருக்கிறீர் ஆண்டவரே, இன்றும் பல காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்து கொண்டிருக்கிறார், வருகிற நாட்களிலும் நிச்சயமாய் நமக்கு செய்வார் கர்த்தாவே. நாங்கள் அதை நினைத்து இந்த வேளையில நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு நீ நல்லவராகவே இருக்கிறீர். சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாமல் எங்களை நடத்துகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய பாதம் பணிந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா துதிக்கும் நீர் பார்த்துறது ஆண்டவரே. உம்மை அல்லாது வேறு தேவன் இல்லை, உம்மை அல்லாது வேறு கர்த்தர் இல்லை ஆண்டவரே. அன்றைய யுவார் ஆண்டவரே, நீர் ஒருவரே பார்த்துறதப்பா. யுவர் அலோன் வர்தி
ஃபார் த பிரைசஸ் ஆஃப் அவர் லைஃப் ஓ ஜீசஸ். எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் ஏறெடுக்கப்படுகிற எல்லா துதிகளுக்கும் நீர் ஒருவரே பார்த்திரர் ஆண்டவரே. அன்று நீரே கணத்திற்கு பார்த்திரர், துதிக்கு பார்த்திரர், மகிமைக்கு பார்த்திரர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்ச நேரம் இதயத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை, கத்தாவே நாங்கள் உண்மை உயர்த்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இதய தெய்வமாய் இருப்பவரே, எங்கள் நேசராய் இருப்பவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, அன்பு உள்ளம் பொங்குதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, உம் பாதம் பணிந்தே என்னாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவே, உம் நேசமுகம் என்று கண்டிருவே. நேசிக்கிறே இயேசுவே, உம் நேசமுகம் என்றும் கண்டிருவே. உம் பாதம் பணிந்தே என்னாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தீ. திசை கேட்டெங்கும் அழைந்திடாம தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே. திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே. உம் பாதம் பணிந்தே என்னாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் தீந்தழித்தே. தேடினதா கண்ட
கண்டடைந்தே பாடிர பாடல்கள் தீந்தளித்தே உம் பாதம் பணிந்தே என்னாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தே என்னாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா இந்த அன்பு உள்ளம் பொங்குதே கர்த்தாவே உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடலை எழுதின ஆசிரியர் இந்த பாடலை எழுதும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல பாடகர் அவர்கள், அவளுக்கு வெளி உலகத்திலிருந்து பெரிய வாய்ப்பு கிடைத்தது, மிகவும் பிரபலம் ஆவதற்கு, மிகவும் உச்ச நிலையை எட்டுவதற்கு, உலகமெல்லாம் போற்றப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, வந்து பாடுங்கள் என்று. ஆனால் இவர் அதை நிராகரித்து விட்டார். இல்லை, என்னால் முடியாது, என் கர்த்தரை உள்ளத்தின் அந்த அன்பின் மிகுதியினால் துதிக்கிற இந்த வாயிலிருந்து அப்படிப்பட்ட பாடல்கள் பிறக்காது என்ற ஒரு தீர்மானத்தோடு வந்து உட்கார்ந்து அமர்ந்து எழுதின பாடல் தான். கர்த்தாவே உம் பாதம் பணிந்தேன், உம்மையே என்னாலும் துதிப்பேன், ஆண்டவரே தொழுவேன், அன்று உம்மை அன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்த அன்பு என் உள்ளத்திலே பொங்குகிறது என்று அந்த அன்பின் நிறைவினாலே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து எழுதின பாடல். கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலும் அந்த கிருபையை தருவீராக. கொஞ்ச நேரம் உள்ளத்தினால் இருந்து கேட்போம். கர்த்தாவே எங்களுடைய துதி பல நேரத்தில் அன்றுவரே பாடலின் அந்த ராகத்தில் அமைந்து விடுகிறது. கர்த்தாவே அந்த அன்றைய இசையிலே அமைந்து விடுகிறது ஆண்டவரே. ஆனால் உள்ளத்திலிருந்து பல வேளைகளிலே எங்களுடைய துதி ஏறெடுக்கப்படுகிறது இல்லை. எங்களுடைய சிந்தையினாலே ஆண்டவரே அன்றைய மாற்றப்பட்டு விடுகிறது ஆண்டவரே. ஆனால் இந்த நாளில் எங்களுக்கு ஒரு கிருபையை தருவீராக. நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. அன்பின் மிகுதியினாலே கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும். ஏதோ பாடுகிற போது புல்லரிக்கிறது இது இல்லை பிரசன்னம். கர்த்தாவே ஆண்டவரே அன்பின் மிகுதியினாலே கர்த்தர் எனக்கு செய்ததை நினைத்து அதை உணர்ந்து அதை அனுபவித்து கர்த்தரை துதிக்கிற கிருபைகளை தருவீராக. எல்லாம் சொல்லி கேட்போமா. கர்த்தாவே நாங்கள் உம்மை அப்படியாய் துதிக்க வேண்டும் ஆண்டவரே, உண்மையாய் துதிக்க வேண்டும் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தரும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே. எங்கள் வேதனைகளிலே, எங்கள் பிரச்சனைகளிலே, நாங்கள் தடுமாறின இடங்களிலே, அவமானப்பட்ட இடங்களிலே, மற்றவர்கள் எங்களை பகைத்த வேலைகளிலே, கர்த்தாவே எங்களை பற்றி பகைமை பாராட்டின வேலைகளிலே, கர்த்தாவே எங்களை அன்றைய பகையாளியாய் அன்றைய பல பேர் வெறுத்த நிலைமைகளிலே எங்களை தேடி வந்து நேசித்தீர். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. அன்றை காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறீரே. அன்றை நாங்கள் பல வேலை காத்து சோர்ந்து போய் கர்த்தாவே நாங்கள் திகழடைந்து பயத்தினாலே நிறையப்பட்டு அன்றைய சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறதே, நான் நினைக்கிறது நிறைவேறவில்லை என்று கலங்கி உட்கார்ந்த நேரங்களில் எல்லாம் நான் நல்லவராக இருக்கிறேன் என்று உம்முடைய செயல்களினால் அன்றைய வார்த்தையினால் கர்த்தர் சொன்னது எல்லாம் உம்முடைய கரங்களினால் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நடத்தி இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நிமிடம் நின்று கர்த்தர் நமக்கு செய்தவைகளை யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எப்படி நடத்தினார், இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். செங்கடலை பிளந்தவர் அவர் யோர்தானையும் பிளப்பார் எனக்காக என்ற ஒரு விசுவாசத்தோடு பயணிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் கர்த்தாவே அன்றை உம்மை துதிக்க கிருபை தருவீராக. அவரை துதிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்க, உண்மையுள்ள மனதோடு துதிக்க, உமக்கு மகிமை செலுத்தி உம்மை துதிக்க கர்த்தருங்களுக்கு கிருபை தரும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே, கிருபை தரும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவே, மகிமை
மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவே. பரிசுத்த தேவனாமேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாமேசுவை பணிந்தே தொழுகுவே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவே. எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. மூலங்காலியாவுமே பாரில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றென்றும் தொழுதிடுவோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றென்றும் தொழுதிடுவோ. எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் இருவோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தொழுவோம் ஐயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே எம்முள்ளத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றென்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றென்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ. கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கன மகிமை செலுத்தியேனா என்றும் தொழுதிடுவோ. கன மகிமை செலுத்தியேனா என்று
என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனா, பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை எல்லாவற்றிலும் சிறந்தவர், ஆயிரம் பேரிலும் சிறந்தவர், அழகானவர் இவர். எல்லா மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோ. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுநீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுநீரே. விரி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தோழுதிடுவோ. எங்கள் வீதி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தோழுதிடுவோ. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்காழியாவும் முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடுவோ. முழங்காழியாவும் முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடுவோ. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எங்கள் ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லாம் முடிவல்லா ராஜியம் அருள திரும்பவும் வருவேன் என்று. மறித்த தேவன் அல்ல, திரும்பவும் வருகிறார். முடிவல்லா ராஜியம் அருள திரும்பவும் வருவேன் என்று. ஆயத்தமா நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம், எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம், ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நன்மை செய்கிற ஆண்டவர் ஐயா. நாங்கள் உண்மையே உயர்த்துகிறோம், உண்மையே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீரே சதா காலங்களிலும் உயர்ந்திருப்பீராக, நீரே சதா காலங்களிலும் உயர்ந்திருப்பீராக. நாம் கர்த்தரை எல்லா நிலைமைகளிலும் துதிக்க வேண்டும், இன்பத்திலும் துதிக்க வேண்டும், துன்பத்திலும் துதிக்க வேண்டும், கஷ்டத்திலும் துதிக்க வேண்டும், நஷ்டத்திலும் துதிக்க வேண்டும், வியாதியிலும் துதிக்க வேண்டும், சுகத்திலும் துதிக்க வேண்டும், ஏழையானவர்களும் துதிக்க வேண்டும், பணக்காரர்களும் துதிக்க வேண்டும், கடந்த காலத்தை நினைத்து துதிக்க வேண்டும், நடைபெற்று கொண்டிருக்கிறதை நினைத்து துதிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இவைகளிலே பாசிட்டிவ் நிறைய இருக்கலாம், நெகட்டிவ் நிறைய இருக்கலாம், நேர்மறைகள் அதிகம் இருக்கலாம், எதிர்மறைகளும் இருக்கலாம். ஏன் இவைகளினூடாய் கர்த்தரை துதிக்க வேண்டும்? ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது அவருடைய சித்தத்தின்படி அவர் நினைக்கிறபடி நடக்கிறது. நமக்கு அது தீமை போன்று தோணலாம், நமக்கு அது கஷ்டம் போன்று தோணலாம், நமக்கு அது அவமானம் போன்று தோணலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுமதித்தால் அது நன்மையானது, அது நல்லது. கர்த்தரால் நமக்கு தீமை செய்ய முடியாது, அவர் நல்லவராகவே இருக்கிறார், நமக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருகிற ஆண்டவர். ஒரு நாளும் நமக்கு தீமை செய்யாத ஆண்டவர் அவர். நாம் வேணுமென்றால் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக அவமானத்தை, அக்கிரமங்களை, அக்கிரமத்தின் நிமித்தமாக காரியங்களை நாம் கொண்டு வரலாம். ஆனால் அவர் ஒரு நாளும் நமக்கு அப்படி செய்கிறதில்லை. அப்படி அவர் செய்தார் என்றால், அவர் நம்மை உடைத்தார் என்றால், அவர் நமக்கு காரியங்களை அனுமதித்தார் என்றால் அது நல்லது. ஆகவேதான் அவரை நினைத்து துதிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில எது செய்தாலும் அது எங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக நீர் செய்கிறீர் என்பதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம், எங்கள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். நீரேயெல்லாம், நீரேயெல்லாம், நீரேயெல்லாம் இயேசுவே, நீரேயெல்லாம், நீரேயெல்லாம், நீரேயெல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரேயெல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரேயெல்லாம் இயேசுவே. இன்பமோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே இயேசுவை. இன்பமோ துன்பமோ,
சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவை. நன்மையோ நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. வெற்றியோ வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ தீரையெல்லாம் இயேசுவை. அறிக்கையாக சொல்லுவோமா? உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரையெல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் ஐயா, நீர் எங்களுக்கு எல்லாமா இருக்கும் போது நாங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற துதி எப்பொழுதும் எங்கள் நாவிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். எங்கள் இருதயத்தின் ஆண்டவரை வெளிப்படுதலாய் அது இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், எப்பொழுதும் உண்மையே துதிப்போம். என்ன சூழ்நிலைமைகள் இருந்தாலும் நாங்கள் உண்மையே துதித்து கொண்டிருப்போம் ஆண்டவரே. எங்களை வெட்கப்படுத்தாத ஆண்டவர், எங்களுக்கு நல்லவராக இருக்கிறவர் நீர் என்பதை அறிந்து உணர்ந்து துதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.